Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு रिलेटेडா ஒரு நியூஸ் வந்திருக்கு அத தான் நம்ம பார்க்க போறோம். சோ என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். சோ என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டோட இணைக்கிறது வந்து கட்டாயம் அப்படினு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து உத்தரவு ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொரோனா சூழ்நிலை காரணமாக செப்டம்பர் 30 ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இதோட கால அது வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. சோ நீங்க வந்து செப்டம்பர் 30 ஆம் தேதிக்குள்ள உங்களோட ரேஷன் கார்டுல யார் யாரோட ஆதார் வந்து லிங்க் பண்ணாம இருக்கீங்களோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா லிங்க் பண்ணனும். சோ ஆதார் லிங்க் பண்ணீங்க அப்படினா தான் உங்களுக்கு பொருள் வாங்குறதுலயும் எந்த சிக்கலுமே இருக்காது. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு வந்து கடந்த 2013 ஆம் ஆண்டு கொண்டு வந்த போது ரேஷன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஆதார் இணைக்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பயோமெட்ரிக் முறை வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரேஷன் கார்டுல வந்து ஆதார் லிங்க் பண்ணிருக்கவங்க மட்டும் தான் போய் பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு நீங்க வந்து பொருள் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம அடிஷனல் பொருள் அதாவது ஒரு வீட்டுல வந்து ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா உங்களோட குழந்தையோட பேர் சேர்த்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம பர்த் சர்டிபிகேட் வச்சு பேர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஆதார் நீங்க அப்டேட் பண்ணல அப்படின்னா அடிஷனலா வரக்கூடிய பொருள் வந்து வாங்க முடியாது. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆதார் வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மாநிலங்களில் இந்த திட்டம் அதாவது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஜூலை மாதம் 31க்குள் பாத்தீங்கன்னா அமல்படுத்தணும் கண்டிப்பா வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயங்கள்னாலதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா குடும்ப தலைவரின் ஆதார் அட்டையுடன் ரேஷன் கார்டு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்டே வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு கொடுக்கும் போதே எல்லாரோட ஆதார் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டே நமக்கு இஷ்யூ பண்ணாங்க. அதனால மேபி நிறைய பேர்த்தோட குடும்ப தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நீங்க ஃபேமிலியில யாரோட ஆதார் கார்டாவது அப்டேட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 30க்குள்ள வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஆதார் நீங்க லிங்க் பண்ணிருந்தீங்கன்னா தான் பொருள் வாங்குறதும் சரி அடிஷனல் பொருள் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா வந்து வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதிய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில நிறைய சலுகைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால நிறைய பேர் வந்து புதுசா ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துக்குள்ள 3 லட்சம் பேருக்கு வந்து ரேஷன் கார்டு வந்து நாங்க இஷ்யூ பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஆகஸ்ட் மாசத்துக்கான பொருள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு ஆனா கார்டு இன்னும் வரல அப்படின்னாலும் நீங்க வந்து ஆன்லைன்ல இருக்கக்கூடிய அந்த ஆன்லைன் கார்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கூட நீங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து பொருள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டிஎன்பிடிஎஸோட ஆப் இருக்கு, அந்த ஆப்ல வந்து உங்களோட ரேஷன் கார்டை போட்டு நம்பரை என்டர் பண்ணி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு ரிலேட்டடா வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். தொடர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா போட்டுட்டே வரோம். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.